வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 8-bit versus 10-bit என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8-bit 10-bit என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் டிஜிட்டலில் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ டிஜிட்டலாக ஸ்டோர் ஆகிறது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் ஸ்டோர் ஆகும். உங்கள் டிஜிட்டல் கேமரா ஆகட்டும் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் எதோ ஆகட்டும், எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். ஸோ 8-bit வந்துட்டு 8 digits இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டும் எதிர் 0 or 1 எது வேணால் இருக்கலாம். அதேமாதிரி 10-bit பார்த்திங்கன்னா 10 digits இருக்கும், ஒவ்வொரு டிஜிட்டும் 0, 1 எந்த வேல்யூவாக ஒன்றா இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோவோ நீங்கள் ஃபோட்டோஸ் எதோ எடுக்கும்போது உங்கள் கலர் வேல்யூஸ் எல்லாமே இந்த மாதிரி 8-bit இல்லை 10-bit தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த 8-bit எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 digits இருக்கும். ஸோ ஜீரோஸ் ஒன்ஸ் எல்லா காம்பினேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 256 வேல்யூஸ் வரும். அதுமாரி ஒவ்வொரு கலருக்கும் இந்த மாதிரி 256 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ மொத்தம் இந்த 6 GB 3 கலருக்கும் 256 வேல்யூஸ் போட்டிங்கன்னா டோட்டலாக 16.7 million கலர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ 16.7 million கலர்ஸுங்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுமே மோஸ்ட்லி சூட் ஆகும். ஸோ இதுவே 10-bit பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் 1024 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த 1024 வேல்யூஸ் ஒவ்வொரு கலருக்கும் கிடச்சிதுன்னா மொத்தமாக ஒரு 1 billion கலர்ஸ் கிட்ட கிடைக்கும், 1 billion கூடவே கிடைக்கும். ஸோ இவ்வளோ கலர்ஸ் நமக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா 16.7 million பெரிய நம்பர் தெரிஞ்சாலும் அது நமக்கு சில நேரங்களில் பத்தாது. ஸோ இந்த 1 billion கலர்ஸ்ன்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங்லாம் பண்ணும்போது. ஸோ நீங்கள் 8-bit வந்துட்டு கலர்ஸ் ரொம்ப புஷ் பண்ண முடியாது. நீங்கள் கலர்ஸ் லைட்டாக சேச்சுரேஷனோ எதுவும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அதாவது ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுதுல. ஸோ நீங்கள் ஸ்கைஸ்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இடம் நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கும், அப்படியே கிராஜுவலாக ஒரு லைட் ப்ளூ ஆகும், அப்படியே ஒயிட் ஆகிடும் க்ளவுட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் அந்த மாதிரி டோனல் ரேஞ்சஸ்லாம் நீங்கள் க்ரீடியன்ஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு 8-bit தான் இருந்துச்சுன்னா ரொம்ப கலர் புஷ் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் புஷ் பண்ண முடியும். கொஞ்சம் பண்ணாலே உங்களுக்கு பேண்டிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே 10-bit உங்களுக்கு 1024 ஷேட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கலருக்கும். ஸோ அதனால் நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்லாவே புஷ் பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓரியன்டாக ஷூட் பண்ணுறீங்கன்னா ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, கலர் க்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 10-bit ஷூட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி 10-bit ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நல்லாவே கலர் நீங்கள் புஷ் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கான்ட்ராஸ்டான லுக்ஸ்லாம் கொண்டு வர முடியும் ஈஸியாக, எந்த பேண்டிங்கும் இல்லாமல். ஸோ இதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜ் 10-bit பொறுத்த வரைக்கும். சில உங்களால் 8-bit தான் ஷூட் பண்ண முடியும்னா அப்போ எப்படி இந்த மாதிரி கலர் க்ரேடிங்கில் பேண்டிங் வராமல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நாய்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் நாய்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பேண்டிங்ஸ் எட்ஜஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி நாய்ஸ் நல்லா பிளர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்க்க ஸ்மூத்தாக தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் 8-bit வச்சே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், பட் அதுவும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 10-bit ஷூட் பண்ண முடிஞ்சுனா 10-bit ஷூட் பண்ணுறது தான் பெஸ்ட் என்கிட்டா. ஸோ வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது யூஸ்வலாக 8-bit 10-bit மட்டும் சொல்ல மாட்டேன், 8-bit 420, 10-bit 422 அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த 420 422 என்னென்னு கேட்டிங்கன்னா க்ரோமா சப்சாம்பிளிங் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது லிங்க் கொடுத்துருக்கேன், அது மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம இதுமாரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.